மாஸ்டர் ரெண்டு டீ. என்ன சேட்டா, கடைசி வரைக்குமே உங்கள் கையில் தான் டீ குடிக்கணும் போல இருக்குது. எந்த பொண்ணுமே என்ன வேணாம் வேணாங்கிறான். ஏடா பிரேமே, ஒரு மாதிரி இருக்க. மணி, நேற்று நைட்டு வாட்ஸ்அப்பில் மர்டர் மெசேஜ் அமைச்சல, அதே மாதிரி என் கனவுல வந்துச்சுடா. ஓகே, நேற்று அனுப்பின மெசேஜை படிச்சுட்டு வாயை பொண்ணு தூங்கியிருப்பேன், அது அப்படியே கனவுல வந்திருக்கோம். இதை போய் பெரிய விஷயம் பேசிகிட்ருக்கேன். இல்லை மச்சி, நல்லா தெரியும். அந்த மெசேஜ் நான் காலைல தானே படித்தேன். அது படித்த உடனே எனக்கு கனவே ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சுடா. சரிடா, டீயை குடி. டே, நேற்று எங்கேயோ படிச்சிருப்பேன், இல்லைனா யாரோ பேசும்போது ஒட்டி கேட்டிருப்பேன், அது அப்படியே கனவுல வந்திருக்கோம். மறுபடியும் படிச்சிருப்பேன், கனவு தெளிஞ்சிருக்கோம். இதை போய் பெரிய விஷயம் நினச்சி பேசிகிட்ருக்க. டீயை குடி, டீயை குடி. மச்சி இல்லை மச்சி, நல்லா தெரியும்டா. அந்த டேய், நான் சொன்னால் கேட்க மாட்டியா? இதாண்டா நடந்திருக்குங்கிறேன். நான் சொன்னால் அம்மா பெரிய கம்பெனி நம்புது, நீ நம்ப மாட்டியா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, லேட்டாக போனால் அந்த மேனேஜர் லுக்கும் அவன் திட்டுவான். வா கிளம்பலாம்.
பாடா. இதடா தூக்கத்தில் எத்தி விட்டுருப்ப, இதை போய் பேகின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. இல்லை, எனக்கு தெரியும் நான் எத்தலை. இப்போ வந்து பேய் பூதன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? இல்லை, உனக்கு புரியல. ஆமாடா, எனக்கு புரியல. அப்படி உனக்கு என்ன தாண்டா புரிஞ்சுது சொல்லி கேக்குறேன். மனசு புரிச்ச வேலை, நல்ல சம்பளம், வீக்கெண்ட் நான் சரக்கு, லைஃப் ரொம்ப நல்லா போச்சு மச்சி. ஆனால் எப்போ அந்த கனவு வந்துச்சோ அப்போதான் நான் எல்லாரே இல்லைடா, தனியாக இருக்க மாதிரியே தோணுறேன். கூட யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. நைட்டானா அழுகி போன படத்துடைய நாத்தம் பியூட்டிஃபுல்லா, நெஞ்சு மேலே யாரும் ஏற நிற்கிற மாதிரியே இருக்கு. சீக்கிரம் சித்திரும்னு பயமா இருக்குடா. புரிஞ்சு போச்சு மச்சி, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு பைத்தியம் முத்திருச்சுரா. முடியலடா அப்பா சாமி, இன்னைக்கு நைட் எவனா உன் கழுத்து எடுத்தான்னு சொல்லி நாளைக்கு வந்து என் கழுத்து எடுத்துறாத.
தான்.